ஹே கைஸ் வெல்கம் பேக் டு டேனி வீடியோ. எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஓயமாரி சுடுகாடுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் இந்த இடத்துக்கு வந்து ஓயமாரி சுடுகாடுன்ற பேர் வந்துச்சுன்னா, ஓயாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிணங்கள் எரிஞ்சிகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து ஓயமாரி அப்படின்ற அந்த பேர் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி லொக்கேஷனில் இருக்குது. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவேரி ஆறு போயிட்டுருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. அண்ட் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 கிட்ட மெயின் அந்த கட்டை போட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் இந்த இடத்துல 2-3 கோயிலாம் வேறு இருக்குது, இதை தாண்டி ஒரு ஊர்லாம் இருக்குது. ஸோ நைட்டில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அது ஆக்சுவலாக நான் வந்து இந்த பிளேஸ்க்கு வரேன். ஸோ நைட் இது வரைக்கும் நான் வந்ததும் கிடையாது, பகலும் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது. இதுதான் முத நம்ம அது வரோம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்க போதுன்றது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வராங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஆக்சுவலாக ஆள் இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட இது இருக்குது. அண்டு ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப இதாக காமிக்க வேணாம். இதுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் 2-3 பேர்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அடுத்ததாக வந்து லைனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இது வந்து அடுத்ததாக வந்து எரிக்க போகிறாங்க. ஸோ இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் எரித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த சட்டியில் போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரோடது அப்படின்றது வந்து அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கே 24 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெட் பாடி வந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு வேலை வந்து என்னென்னா ஒவ்வொரு ஸ்லாட் வந்து பிரிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லாட்டு கேட்டுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க எரிப்பாங்க. எரித்து முடித்ததுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு உண்டானது அந்த ஒரு பானையில் போட்டு அவங்களோட அஸ்தியை அவங்க கையில் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல எரிக்கிற கல்லறையும் இருக்குது, புதைக்கிற கல்லறையும் இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சிமெண்ட்ரியும் இருக்குது. திருச்சியில் மெஜாரிட்டி ஆஃப் டெட் பாடிஸு இந்த ஏரியாவுக்கு தான் வந்து சேரும். இந்த சைடில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போகிறீங்களான்னு வேறு கேட்குறாங்க எல்லாருமே. என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ பாருங்க, ஆக்சுவலாக ஒன்று வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ மண்டையோடு மட்டும் தனியாக மேலே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக மீதியெல்லாம் பாடியெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. ஓப்பில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் அதில் வந்து காமிக்க வேணாம். இன்னொருத்தவங்களோட இதை நம்ம வந்து காமிக்கிறது. ஸோ என்னால் வந்து விஷுவலாக வந்து பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதை பார்க்கும்போது பாருங்கள். ஸோ எரிஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எந்திரிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் லைவாகவே பார்த்துட்ருக்கேன் இந்த இடத்துல. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இங்கேயுமே அந்த இடத்துலையுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்ணா ஏண்ணா அங்கே என்ன இருக்குது? அங்கே சுடுகாடு இருக்கா? இப்போ இது கிடையாது, அதுவும் ரெடியா இருக்கு. அங்க ஒண்ணு 1, 2, அதுக்கப்புறம் அங்க பாருங்க, அங்க 1, 3. சோ கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா 3 எரிஞ்சிட்ருக்கு. கைஸ் ஆக்சுவலாக வந்து லைவாக இதான் மொதல் டைம் நான் வந்து ஒரு எரியறத வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இது வழியாக போகணுமா? அங்கே என்ன இருக்கு? அங்கே என்ன எரியர் மிஷின் எரியறது இருக்கா? ஓகே ஓகே. ஸோ கைஸ் ஆக்சுவலாக அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பிணங்களோட வாடையே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு அம்மன் ஒரு பிணந்தென்னி அம்மன் சொல்லி சொல்கிறாங்க. உங்களால் நம்ப முடியுமா? எனக்கு கேட்டவொடனே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இந்த அம்மன் வந்து பிணம் தின்றதுக்கு வருவாங்களாமா? இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆவிங்களை வந்து அதாவது காப்பாற்றுது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஸ்டோரிங்க. ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிணந்தின்ற அம்மன், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஆவிங்களை வந்து
ஐ மீன் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரெண்டுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏன்னா இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் மொதல் டைம் நான் அதை பற்றி கேள்விப்படுறேன். இப்போ ஷூ வந்து கழட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்ம கழட்டிட்டு வந்திருக்கணும், நம்மளோட மிஸ்டேக் தான் அது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பூசணிக்காய், கீழே கிடக்கிற இந்த எலுமிச்சம்பழம், இந்த பூவு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கியம் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல வந்து விட்டுட்டு போகிறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் படி அவங்களோட டெட் பாடியை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இது என்ன கோயில்? இல்லை, ஏன் இந்த இடத்துல வந்து கோயில் வச்சுருக்காங்க கேட்குறேன். இது ஐயாளம்மன் கோயில், சிவராத்திரி முடிஞ்சு ரெண்டாவது நாள் இங்கே அம்மா வந்து இங்கே பிறந்தீங்க வருவாங்க. இது பூவிமாவே இங்கே இருக்காங்க, இந்த கோயிலேருந்து மந்தேன்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாம் வந்து பூக்கிறாங்க சொல்லிட்டு பஜாரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு அடிங்க பணம் சாப்பிட வருவாங்க, இங்கே சாப்பிட்டு நைட்டு கிளம்பி போயிடுவாங்க. இந்த அம்மன் வந்து பணம் சாப்பிட வருது. ஆமாம், பணம் சாப்பிட வருவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சாமி கோயில் அப்படின்னு வச்சுருக்கோம், வித்தியாசமாக இருக்குது. இல்லை, பணம் சாப்பிடுவாங்க கோவத்தில் அந்த இதுக்கு அழிக்கிறதுக்காக இங்கே வந்து பணம் சாப்பிட்டு நைட்டு சிவராத்திரி முடிஞ்சு மாசி சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள். ஆமாங்கய்யா, அதனால்தான் இந்த கோயில் வந்து வச்சு. ஆமாம், கோயில் மந்த, இது பேர் கோயிலில் மந்த. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை எவ்வளோண்ணா எங்கள் இடத்துக்கு வருவாங்க இந்த பிணங்கள்? இது வந்து ஓயாமரி பேர், குறைஞ்சது அஞ்சு பாடியிலேருந்து பத்து இருபது ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு இருபது வரும். ஓயாமரி பேர் பீமனர். சார், நான் அந்த கோயில், அந்த கோயில் அங்கே ஒரு கோயில் இருக்கு, அது பைரவர். இங்கே உள்ள ஆத்மாவெல்லாம் சாணக்கு நைட் ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை சாந்தம் பண்ண அவர் நைட் நைட்டு இங்கே இது பண்ணுறாரு. ஓகே, அதனால தான் இந்த ரெண்டு கோயிலும் இருக்குது. ஆமாம், இங்கே பின்னாடி ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரன் வந்து அவருக்கு பணிவுரை செஞ்சுட்டு தான் இங்கே எந்த பாடியாக இருந்தாலும் உள்ளே வரணும். முன்னாடி ஹரிச்சந்திரர். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கண்ணா? நான் இங்கே வந்து இங்கே இருக்கேன். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் மூணு கோவில் இருக்காமா. ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னதுன்றதுக்காக மனசத்துக்கு ஒரு டைம் வருவாங்களாம், இன்னொரு கோவில் வந்து ஆவிங்களை காக்கிறதுமா, இன்னொன்று வந்து சாங்கியம் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே உள்ளே கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. கல்லறை இருக்கு, இந்த பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கல்லறை தான். அப்படியே பாட்டை போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன், செம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ முன்னாடியே வந்து பாத்துக்காட்டிலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலேருந்து உள்ளே நம்மளால் சத்தமாக பேச முடியல. காரணம் உள்ளே நிறையா கிட்டத்தட்ட ஒரு நம்ம நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு பேர்கிட்ட வந்து வந்துட்டாங்க உள்ளே. ஸோ அதனால் வந்து இருக்க முடியல. ஸோ அவரோட பொட்டை வச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காவேரி ரிவர் வந்து போயிட்டுருக்கு. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், அங்கே தூரத்தில் ஆக்சுவலாக தெரியறது வந்து ஸ்ரீரங்கம். அண்ட் இதுதான் வந்து அந்த அவுட்டர் ஆக்சுவலாக. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஓயம் மாதிரி. ஸோ அந்த இது நிறையா பாட்டு சத்தம்லாம் நிறையா ஓடிட்டுருக்கனால அங்கேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிளேஸை, ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஆள் விட்டு இன்னொரு ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து ஃபுல் பிஸியாகவே இருக்குது இந்த இடம். ஸோ என்றைக்கா இருந்தாலும் நம்மளும் ஒரு நாள் போக தான் போகிறோம், ஆனால் எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் அப்படின்னு தெரியாது. பட் அது மாதிரியான சுச்சுவேஷன் இப்போதைக்கு திங்க் பண்ணிக்க வேணாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கிற மிஷின் இருக்குது. ஸோ இதோட செகண்ட் பார்ட் நான் இன்னொரு பிளேஸ்க்கு போய் காமிக்கிறேன். ஸோ அந்த சுடுகாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் மிஷின், திருச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் அதாவது பிணங்கள் எரிக்கிற மிஷின் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அண்டு ஸோ இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 25 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு கல்லறை, இன்னொரு கிரேவியார்டுக்கு வந்து நம்ம அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அண்ட் இன்னொன்று கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக அதுக்குள்ளே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, ஒரு மாதிரியாக டயர்டாகவே இருக்கேன். அதுக்குள்ளே அந்த ஏன்னா மூணு நாலு பிணங்களோட இது ஒரே முட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று நான் வந்து வீடியோ எடுத்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மூக்குக்குள்ளே ஏறிடுச்சு, அந்த சுவாசம் ஒரு மாதிரியாகவே இருக்குது எனக்கு. அண்ட் பயங்கர டயர்டாயிருச்சு. ஸோ என் கால்கள்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்டு நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் இது வந்து இது மாதிரிலாம் நம்ம இருக்கும் அப்படின்னு இல்லை, நம்ம போயிட்டு எதார்த்தமாக வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்படி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ட் பொதுவாக வந்து இந்த மாதிரி பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா கருட புராணத்தில் நான் வந்து பறிச்சிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா அதுக்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா 12 நாள் செத்து போய் 12 நாள் வரைக்குமே அந்த ஆத்மா அவங்க கூட சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 4, 5, 10 கிட்ட வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு இன்னும் இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு மாதத்தில் எத்தனையோ பேர் வந்து 12 நாளில் கிட்டே வந்திருப்பாங்க. எத்தனை பேர் ஆத்மா அதுக்குள்ளே அழைஞ்சிட்டு எனக்கு தெரியல. இந்த இடம் செம்மையாக ஒரு மாதிரியாக ஒரு என்ன, இதை வந்து நான் பயங்கரமாக ஹாண்டடாக, எனக்கு பர்சனலாகவே பயங்கரம் ஹாண்டடாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஸோ இன்னும் அந்த பிளேஸ் போயிட்டு நம்ம நவல்பட்டு பக்கத்தில் இருக்க அந்த இன்னொரு கிரேவியார்டு இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் போய் பார்க்கலாம். அங்கே போயிட்டு எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் கைஸ். மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, செம்மையாக பெய்யும்.
ஸோ இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்சுவலாக வெளியில் வந்து தான் பேசிட்டு இருக்கேன், பயங்கரமாக தலைவலிக்குதுங்க எனக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, ஆக்சுவலாக திருச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஓயமரை சுடுகாட்டுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் வந்து அந்த இது வந்து இருக்கிறது. அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து அந்த இடத்த வந்து காமிக்கிறதுக்கு வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அலோவ் பண்ணல. ஸோ கூப்பிட்டு எங்கே போகிறீங்க ஏதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. பட் இந்த இடத்துக்கும் உள்ளே போக முடியாது, ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு. பிளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவம்பூரில், திருச்சியிலேருந்து திருவம்பூர்னு சொல்லிட்டு அண்ணா நகர்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் தான் இந்த இது அமைஞ்சிருக்கு. ஸோ பாருங்க கைஸ், ஆக்சுவலாக ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஆக்சுவலாக. ஹலோ, இந்த இடம் மட்டும் எக்கோ கேட்குதுங்க. ஸோ இது வந்து செகண்டு, அது ஆக்சுவலாக திருச்சியில் ஓயமாரி சுடுகாட்டுக்கு அடுத்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் தான் அமைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே இந்த பிளேஸுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன், அந்த ஷார்ட்ஸ் இதோட ரிலேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடுகாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவியார்டு வந்து பார்த்திங்கன்னா 86 அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து மக்கள் வாழ்கிறதுக்கான பயன்பாட்டுக்கே வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல இந்த இடத்துல கலரை, இந்த சில இடத்துல கலரை நிறையா இருந்ததாக சொல்லி கேள்விப்பட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1882 வந்து இது வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளே நிறைய புதஞ்சிருக்கு, என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இது வந்து மணப்பாடிலேருந்து, இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து மணப்பாடிலேருந்து வந்திருக்கு. அண்டு ஸோ கைஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஃபுல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கச்சமுச்சா கச்சமுச்சா கச்சமுச்சான்னு சத்தம் நிறையா கேட்டுகிட்டே இருந்தது. பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளை தவிர வேறு எந்த சவுண்டுமே கேட்கல. அது பாருங்கள் பாய்லர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது வழியாக தான் நம்மளோட மனிதனோட இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலேருந்து வெளியே போகும். ஸோ அது பாருங்கள் அந்த பைப் வருது இல்லையா, அந்த பைப் வழியாக தான் வரும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக ஓப்பனில் இருக்குது, யாராவது இருக்குதாங்களான்னு பார்க்கலாம். யாருமே இல்லை பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அப்பா, ஸோ ஒரு மனுஷனோட இது வந்து பார்த்திங்கன்னா டெத்தாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அந்த உள்ளே ஒரு மிஷின் அந்த இது மாதிரி ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக்கல். ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் கிரேவி, இது வந்து எலக்ட்ரிக்கல் கிரேவியார்டு. அதாவது ஓயமாரி சுடுகாட்டுக்கு அடுத்ததாக ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பிளேஸ் தான். அண்டு இங்கே பாருங்க, நாய்ங்கெல்லாம் எவ்வளோ படுத்து கொடூரமாக படுத்துருக்காங்க, பிணத்தை தின்னு கொளுத்து போய் படுத்து கிடக்கு அந்த இடத்துல. ஆக்சுவலாக ஜூம் பண்ணி என்னால் காமிக்க முடில கோபுரம்னால. அவங்க இவ்வளோ பெரிய இதில் தான் வந்து ஃபுல்லாக வந்து போகும் கைஸ். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அண்டு ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஓயமாரி சுடுகாட்டிலேருந்து இந்த சுடுகாட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வரேங்க, ஃபுல்லாக கிரேவியாகலாம் சாம், எல்லோரும் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க மழை சீசனில் எல்லோரும். ஆக்சுவலாக அந்த இடத்துல மட்டும் இந்த நாய் இங்கேருந்து வந்துச்சு, நேரம் அங்கே போயிடுச்சு. அது ஏன் போனுச்சுன்னு தெரில. ஸோ அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, எதுக்கு வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம பக்கத்தில் போயிட்டு காமிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இங்கே தான் உட்காந்து எல்லாமே பஞ்சாயத்துலாம் பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட் செட்டில் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து பண்ணுவாங்க. அண்டு இப்போ பாருங்க, இந்த இடத்துல செம்மையாக இருக்குது, ஆனால் ஒரு ஆள் கூட கிடையாது இந்த இடத்துல. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் அவ்வளோ பெருசாக இருக்குங்க, அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அந்த மரம் மட்டும் பாருங்களேன், ஒரு மாதிரியாக இருக்குது. மீதி இருக்கிற எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கு, ஆனால் அந்த மரம் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு கால் பயங்கரமாக வலிக்குதுங்க, நடந்து வந்து நடந்து வந்து இப்போ கால் பயங்கரமாக வலிக்குது. இந்த இடத்துல ஏதோ புதுசாக கொண்டாந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இடம்லாம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ ஃபுல்லாக இங்கே பாருங்க, இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் கயிறு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பாக்ஸ் இறக்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் ஏற்கனவே வந்து பாக்ஸ் வச்சு எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே யாரோ ஒருத்தர் இருக்கு, ஜான் பால் 1305-1960 இந்தியன் ஆர்மி. ஆக்சுவலாக ஒரு இந்தியன் ஆர்மியோட கல்லறை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். சி ஒன் அனதர் வீடியோ. அன்டில் தென், பை பை ஃப்ரம் டானி. கேட்ச் லேட்டர் கைஸ். இந்த வீடியோ நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மலையிலேயே நடந்துக்கிட்டே வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா மழை இவ்வளோ சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மலையில் நினச்சா கண்டிப்பாக வந்து உடம்பு சரியாகவும் போயிடும். இது வந்து உங்களுக்காக மட்டும்தான். ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து கிளியராக விசிபிளாக பார்க்க முடியாது. பட் பகல் டைமில் உங்களால் ஓரளவுக்கு நல்லா கிளியராக விசிபிளாக பார்க்க முடியும். அந்த ரீசனால தான் இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பகலில் எடுத்துகிட்ருக்கேன். நைட்டில் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டார்ச்சர் அடித்து ஸ்பெசிஃபிக் பிளேஸ் தான் பார்க்க முடியும். பட் பகலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸையும் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். அண்டு இன்னும் நிறையா நம்ம மைல்ஸ்டோன் போகணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு தேவை. தேங்க்யூ, பபாய். ஓஎம்ஆரி சுடுகாடும், அதுக்கப்புறம் இந்த சுடுகாடும் பார்த்ததுக்கப்புறம் மனசு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. அதே மாதிரி ஏதோ ஒரு பின்தொடர்ந்து வர்ற மாதிரியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ பக்கத்தில் கோவிலோ இல்லை ஒரு சர்ச்சோ இல்லை ஒரு மசூதியோ இருந்தால் போகிறோம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறேன். ஏன்னா மனசே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்.